ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லாயிருக்கோம் இங்கே பாருங்கள் காலையில் ரொட்டீன் தான் பார்த்துட்ருக்கோம் நம்ம காலையில் எழுந்திரிச்சு இன்றைக்கி கொஞ்சம் அதிக வேலை என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் நீர் தோசை செய்யலான்னு பாருங்கள் மாவு அரைச்சி வச்சுருக்கேன் நான் அப்புறம் தேங்காய் சட்னி கொஞ்சம் செஞ்சுருக்கேன் அந்த நீர் தோசையில் வந்து பச்சரிசியும் தேங்காவும் போட்டு அரைச்சிருக்கேன் நைட்டு ஊற வச்சு காலையில் அரைச்சாங்க அப்புறம் பாருங்கள் மாவு வடுறதுக்காக அங்கே குண்டா வச்சுருக்கேன் பாருங்க இப்போ வந்து இந்த நீர் தோசை ஃபஸ்ட்டு இப்போ தான் நான் செய்ய போகிறேன்னு எடுத்து பார்த்தேன் நான் ஒரு வீடியோவில் சரி செஞ்சு பார்க்கலான்னு பார்க்குறேன் இதில் வந்து நான் ஒரு ரெண்டு கிளாஸு வந்து பச்சரிசியும் ஒரு கால் முடிக்கும் அதிகமாக தேங்காய் காலையில் பச்சரிசி வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன் அதை வந்து இப்போ உப்பு போட்டு அரைச்சிட்டுருக்கேன் பாருங்கள் பச்சரிசி தேங்காய் போட்டு அரைச்சிருந்தேன் அதை இப்போ வந்து தோசை போட்டுட்ருக்கேன் அரைச்ச உடனே போட்டுடலாம் நம்ம நல்லா இருந்ததுங்க ஃபஸ்ட்டு இந்த தோசை ஃபஸ்ட் ஃபஸ்ட் ட்ரை பண்ணுறேன் நல்லா தான் இருந்தது இதுதான் இன்னைக்கு காலையில் எங்கள் வீட்டில் டிஃபனு திருப்பி போடக்கூடாது ஆனால் வேகாத இந்த சட்டி சரியில்லாதனால் திருப்பி ஒரு தடவை நான் போட்டு சாப்பிட்டோம் நாங்கள் காலையில் முடிஞ்சிருச்சு இதுதான் இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் டிஃபனு அப்புறம் அவ்வளோதான் இங்கே பாருங்கள் மாவெல்லாம் அரைச்சி முடிச்சிட்டேன் அரைச்சி முடிச்சாச்சு எல்லாம் மாவெல்லாம் ரெடியாக வச்சாச்சு எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லாம் தொடச்சி முடிச்சாச்சு தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சு எல்லாம் பாருங்க பாருங்கள் மிக்சியில் உப்பு கல் உப்பு கொஞ்சம் கடையில் வாங்கிட்டு வந்து நல்லா இல்லைன்னு அந்த மிக்சியில் போட்டு அரைச்சேங்க அது இருக்குது கொஞ்சோண்டு நைட்டு சாப்பாடு கொஞ்சோண்டு அந்த குக்கரில் துடைக்காமல் இருக்கிறதுக்காக இருந்தது அப்புறம் பாருங்கள் திருப்பி பாத்திரம் இந்த பாத்திரம்லாம் கழுவி திருப்பி மத்தியானம் சமைக்கணும் நான் அவ்வளோதான் கழுவி வச்சுட்டு போயிட போகிறேன் இங்கே பாருங்கள் திருப்பி தான் வந்தேன் நான் கழுவி வச்சுட்டு போயிட்டேன் அங்கங்கே அப்படியே கம்த்திட்டேன் பாருங்கள் வேலையே இப்போ வந்து புளி சாப்பாடு செய்ய போகிறேன் நான் அங்கே புளி வந்து இங்கே அரிசி ஊற வச்சுட்டேன் பாருங்கள் புளி சாப்பாடு தான் செய்ய போகிறேன் ரெண்டு கிளாஸ் அரிசி ஊற வச்சிட்டேன் மத்தியான சாப்பாட்டுக்கு எல்லாம் கழுவுனதெல்லாம் இருக்கு பாருங்க காலையில் கழுவி படுத்துட்டு இப்போதான் எந்திரிச்சு வந்து சமைக்க வந்திருக்கேன் நான் ஒன்றும் இல்லை சிம்பிளாக வெறும் புளி சாப்பாடு மட்டும்தான் செய்ய போகிறேன் பாருங்கள் அந்த சைடு பாருங்கள் உப்பு உப்பாக இருக்குது என்ன பொறுத்து போக மாட்டேங்குது அப்புறம் இங்கே எங்கள் தங்கச்சி வீட்டிலேருந்து புளி கொண்டு வந்துருந்தாங்க அது ரொம்ப எடுக்க முடியாத கொட்டையெல்லாம் இருந்துச்சு பாருங்கள் அதெல்லாம் எடுத்து அப்படியே தண்ணியில் போட்டு கொதிக்க விட்டு அப்படியே கரைச்சிட்லான்னு இருக்கேன் நான் மேலே வந்து தண்ணி வச்சுட்டு அதில் புளியை போட்டேன் நல்லா கொதிக்க விட்டோன்னே நல்லா விழிஞ்சோடனே நல்லா வந்துடும் அது கொட்டை எடுக்கவே முடியல சுத்தமாக அவ்வளோதாங்க மேலே வந்து சட்டி வச்சாச்சு இப்போ எண்ணெய் விட்டுக்கிறேன் சிம்பிளான ஒரு புளி சாப்பாடு தான் நிறைய காய்கறி எல்லாம் இன்னைக்கு தான் போய் வாங்கணும் சந்தையில் இருக்கிறத வச்சு சரி இன்னைக்கு சிம்பிளாக முடிச்சிடலாம் அப்படின்ட்டு புளி சாப்பாடு செஞ்சேலான் இருக்கேன் பாருங்க எண்ணெய் போட்டேன் எண்ணெய் போட்டோன்னா இப்போ வந்து கடுகு போட்டுட்ருக்காங்க அந்த எண்ணெயில் கொஞ்சம் தண்ணி இருந்திருக்க பிறகு ஒரே சளமுல சளமுலான்னு ஒரே சத்தமாக இருந்துச்சு இப்போதான் கடுகு போடுறேன் கடுகு போட்டோன்னே அப்புறம் இந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுறேன் என்ன நிலக்கடலை இது கடலப்பருப்பு எல்லாமே போட்டுக்கலாம் நான் வந்து இப்போதைக்கு சிம்பிளாக தான் இந்த சாப்பாடு செஞ்சிட்ருக்கங்க கடுகு வெடித்தோடனே நம்ம வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா காஞ்சு கடுகு கடுகு வெந்த் இதாகிடுச்சி வெடிச்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டாச்சு வரமிளகாயும் போட்டுவிட்டேன் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அவ்வளோதான் இப்போ வந்து வரமிளகாய் போட போகிறேங்க காலையில சமைச்சிடுவேன் இப்போ வந்து சேர்க்கா பசங்களுக்குலாம் லீவ் விட்டனால மத்தியானம் தாங்க சமையல் செஞ்சிகிட்ருக்கேன் அப்புறம் இதில் கொஞ்சமாக வெந்திய பவுட்ரு கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன் நான் இப்போ உங்கள் கை உங்களுக்கு தெரியலங்கிறக்க கை இப்படி வச்சு வச்சு பார்த்துட்ருக்கேன் நான் அப்புறம் தெரியலனால லெஃப்ட் சைடு கையில் போட்டு தான் அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் வெந்தயப்பொடி அவ்வளோ போடுறேன் நான் போடலான்னு வந்து திருப்பி இன்னொரு வதக்கி வதக்கிட்டு அப்புறம் போட்டுக்கலான்ட்டு மறுபடியும் வதக்கிறேன் பாருங்கள் லைட்டாக அவ்வளோதான் இப்போ தண்ணி போட்டுட்டேன் கரைச்சி வச்சுருந்தேன்லன்னு பாருங்கள் முதலே கரைச்சி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம் நல்லா கொதிக்கட்டுங்க அது வந்து கல்லுப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட போகிறேங்க அவ்வளோதான் சிம்பிளான புளி சாப்பாடு தான் புளி சாப்பாடு நம்ம எப்படி வேணாலும் செய்யலாம் இல்லை இன்னும் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா சிறப்பாக நல்லாவும் செய்யலாம் இது வந்து சிம்பிளான புளி சாப்பாடு இப்படி தான் செஞ்சுருக்கேன் நான் இன்றைக்கி ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சுங்க சாப்பிடும்போது கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன் கல்லுப்பு நிலக்கடலை எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது அதனால சிம்பிளாக அப்படியே செஞ்சுட்டேன் பாருங்கள் கடைசியில் எங்கள் பண்ணு பொண்ணு வந்து முந்திரி போடுங்க முந்திரி கொஞ்சம் இருந்தது அதை போடுங்க போடுங்கன்னுட்டே இருந்துச்சு சரி அது போட்டால் நல்லா இருக்குமா அப்படின்னு போடலை கடைசியில் தனியாக வறுத்து அவளுக்கு மட்டும் கொஞ்சம் சாப்பாட்டில் போட்டு கலக்கி கொடுத்துட்டேன் முந்திரியை வறுத்து பாருங்க கொதிச்சிருச்சு அந்த சைடு வந்து சாப்பாடும் வச்சுட்டேன் நான் தூரம் வச்சுருந்த அரிசியில் சாப்பாடு வச்சாச்சு பாருங்கள் புளி நல்லா கொதிக்கட்டும் விட்ருக்கு இந்த அரைக்கிற வேலை இருந்தாலே காலையில் கொஞ்சம் அதிகமாக வேலை இருக்குங்க அதெல்லாம் அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் ஆனால் அரைச்சி வச்சுட்டோங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கவலை இல்லைங்க அங்கே பாருங்கள் புளி நல்லா சுண்டி ஓரளவுக்கு முக்கால் மேலே நல்லா வந்துடுச்சு சுண்டி வந்துடுச்சு பாருங்கள் சுண்டி வந்துருச்சுங்க அந்த சைடு விசிலும் வந்துருச்சு சரி போயிருச்சுன்னு எடுக்கலான்னு வந்தேன் நான் இப்போ அது இன்னும் விசில் போகலன்னு திருப்பி அப்படியே விட்டுட்டேன் ஆரட்டும் சாப்பாடுன்னு பார்த்தேன் விசில் போகாம இருந்தது அதை புளி பாருங்கள் மூடி வச்சுட்டேன் அவ்வளோதான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிரும் புளியும் சாப்பாடு ஓப்பன் பண்ணிவிட்டு சரி கொஞ்சம் சாப்பாடு வந்து எடுத்து வச்சுட்டு அப்புறம் கிளறிக்கலாம் கொஞ்சம் புளி கீது கம்மியாக இருந்துச்சுன்னா அப்புறம் வேணும் இந்த சாதத்தை அதில் போட்டுடலான்னு போ எடுத்து வச்சிட்ருக்கேன் கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் நேரம் ஆறட்டும்னுட்டு விட்டுருக்கேன் ஒரு கிளறி கிளறுனா அப்படியே கொஞ்சம் ஆறி ஆறுனதுக்கப்புறம் அந்த புளியை கிளறுனா நல்லாயிருக்கும் பாருங்கள் புளியும் நல்லா சுண்டி வந்துருச்சு சூப்பராக சுண்டி வந்துருச்சு பாருங்கள் நல்லா ஆஃப் பண்ணி வச்சிட்டேன் நான் ஸ்டவ் அப்போவே இப்போ கிளற போகிறேன் நான் ரொம்ப ஆறணுன்னு இல்லை ஓரளவு கொஞ்சம் ஆறிடுச்சின்னா நம்ம கிளறி வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும் சாப்பாடு குக்கரில் ஒட்டிகிட்டு இருக்கேன் அது வேஸ்ட் பண்ண மனசு இல்லாமல் அதெல்லாம் எடுத்து போட்டுட்ருக்கேன் பாருங்கள் நான் ஊறிடுச்சுன்னா அப்புறமா கழுவிக்கலாம் இங்கே சாயங்காலம் தாங்க சாப்பிட்டுட்டு மறுபடியும் படுக்க வேண்டியது தான் வெயில் சும்மா பாத்திரம் கழுவிட்டே இருந்தால் போர் அடிக்குதுங்க கொஞ்சந்தான் இருக்கும் மறுபடி சாயங்காலம் டீ குடிச்சிட்டு கையோடு கழுவிட்டோன்னா திருப்பி அதே ரொட்டின்னு தான் நம்ம வீட்டில் நல்லா இருந்தது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு பாருங்கள் சாப்பாடு கிளறினதுக்கப்புறம் அப்புறம் அந்த வெள்ளை சாதமும் பாருங்கள் புளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்த மாதிரி இருந்தது சரி அந்த மிச்ச புளி சாதத்தையும் போட் புழுது வெள்ளை சாதத்தையும் போட்டுடலான்னு அதையும் போட்டுட்ருக்கேன் பாருங்கள் புளி சாப்பாடுன்னா கொஞ்சம் எங்கள் வீட்டில் அதிகமாக போகுங்க சீக்கிரம் காலி ஆகிடும் இல்லை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம்தான் இதை நான் வந்து ரெக்கார்ட் இருக்கேன் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது செஞ்ச புளி சாப்பாட்டில் சாயங்காலத்துக்கு மறுபடியும் மாவு அரைச்சி வச்சாச்சு நைட்டு வந்து தோசை ஊற்றிக்க தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது வெங்காய சட்னி அந்த மாதிரி செஞ்சு நைட் வந்து தோசை தான் ஊற்றிக்க போகிறேன் அவ்வளோதான் இந்த விலாக் வந்து திருப்பி அந்த எல்லாம் காமிக்க வேண்டாம்னு இதோடு முடிச்சுக்கலான்னு காலையில மத்தியானம் என்ன செஞ்சேன்னு உங்களுக்கு காமிச்சேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாச்சும் தப்பாக இருந்துச்சுன்னா அதுக்கு கூட நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம் உத வீடியோவாக கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள் எல்லாம் பயங்கர பசியில் இருந்தாங்க அப்புறம் வந்து எல்லாம் சாப்பிட்டோம் பாருங்கள் ஒரு புதுசாக அப்படியே மாடலாக அது கப்பு இருக்கேன் நான் சாப்பாடு போட்டு அப்படி திருப்ப முடியாமல் எப்படியே திருப்பிட்டேங்க நாங்கள் திருப்பிட்டேன் கப்பில் போட்டு சூப்பரான புளி சாப்பாடு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்